சுவாமியே சரணமையப்பா, என் குருநாதனே சரணமையப்பா, எங்கள் எல்லாம் இருப்பவரே சரணமையப்பா, எல்லாம் அறிந்தவரே சரணமையப்பா, ஏதும் அறியாதவன் போல் நடிப்பவரே சரணமையப்பா, உன் சுவாமியே சரணமையப்பா, எங்களை விலைக்களித்த சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமிமார்களே, ஐயப்பன்மார்களே, பாலகீதம் தமிழின் பார்வையாளர்களே, சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய ஐயப்பனின் திருவிளையாடல்கள் என் வாழ்வில் என்ற தொகுப்பின் இரண்டாவது பகுதியாக இன்று என் வாழ்வில் நடந்த மற்றொரு அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில், ஐயப்பன் அருளுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். இதை பற்றி ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய முக்கியமான குறிக்கோளே வந்து ஐயப்பன் வந்து கண் கண்ட தெய்வம், எளிமையான தெய்வம். அதனால் நம்ம வந்து வேற யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய உண்மையான பக்தி, ஆத்மாத்மான பக்திக்கு கண்டிப்பான பலன் ஐயப்பன் கொடுப்பார். சரியா, வாங்க இன்றைக்கி இந்த நிகழ்வுக்குள்ளே போவோம். போன நிகழ்வில் நான் என்ன சொன்னேன்னா, கன்னிச்சாமியாக இருக்கிறதுக்கு என்ன, கன்னி பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். அதிலே நான் விளக்கமாக கொடுத்துருந்தேன், கன்னி பூஜையை வந்து பண்ணுறதுக்கு செலவுலாம் அவங்கவுங்க சூழ்நிலைகளை பொறுத்தது தான். நீங்கள் ஆத்மாத்மா ரெண்டு ஐயப்பங்களும் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு இருக்கிற சாப்பாடு நீங்கள் பகிர்ந்து கூட கொடுத்தா கூட, ஒரு பூஜையை பண்ணி ஒரு பாட்டு பாடி வச்சு பண்ணிங்கனாலே ஐயப்பனுடைய அனுகிரகம் கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணமாக, நேற்று ஒரு ஏழை சாமியோட வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு குறிப்பிச்சேன். அதில் வந்து அந்த சாமியோட பூஜை முடிகிற நேரத்தில் ஐயப்பன் வந்து மேலே தட்டில் வந்து பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொன்னேன். நீங்கள் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே நேற்று என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையனுடைய விக்கிரகம், அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஐயப்ப விக்கிரகம், அதுலேருந்து ஒரு பூ விழுந்திருக்கும். அந்த காட்சியை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா, கண் கூட ஐயப்பன் நேற்று கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் ஐயப்பன் பூ போடுறது நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம். நம்ம சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவர் நமக்கு வந்து அனுமதி கொடுக்குற மாதிரி அந்த விக்கிரகத்துலேருந்து பூவை போடுறாரு. நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போவோம். கதையில் நிகழ்வு, இந்த ஐயப்பனுடைய ரெண்டாவது தினம் மலைக்கு போனால் என்ன ஆகும், வந்து மாலையை கழட்டாமல் தொடர்ந்து மலைக்கு போனால் என்ன ஆகும், இதுதான் நேற்றைய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள மாதிரி நானும் வந்து அப்போ வந்து கன்னிசாமி தானே, புதுசாக நான் சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் அந்த அளவுக்கு தெய்வீக அனுபவங்களோ ரொம்ப பெரிய பக்திமான்னு சொல்லக்கூடிய அளவில் நான் இல்லை, சாதாரண ஒரு மனுஷன்தான். அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் சாமி இந்த மாதிரி அந்த சாமிகள்லாம் லட்சுமாங்குடி சாமிலாம் என்ன கேட்டாங்க, சாமி நீங்கள் எங்கள் கூட வந்துருங்க சாமி, இல்லைன்னா கொஞ்ச நாள் நீங்கள் விரதம் இருங்க, எங்களை மலைக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் போங்க, நீங்கள் முத வருஷமே ஐயப்பா அவங்க கூட இவ்வளோ தூரம் ஆசீர்வாதம் பண்ணிக்கார அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், சரி சாமி நான் வீட்டில் கேட்டுக்கிறேன் மாளிகைப்புறத்துட்ட அப்படின்னு உடனே எங்கள் மாளிகைப்புறத்துட்ட கேட்டேன். அதனால் என்னங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானேங்க நம்ம விரதம் அப்படியே தொடர்ந்து இருப்போம், அவங்களை மலைக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம், வீட்டில் சாமியை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்படியே விரதத்தை தொடர்ந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே நான் மலைக்கு கிளம்பிட்டேன். மலைக்கு கிளம்பினோடனே எல்லோரும் அந்த லட்சுமாங்குடி அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய குருசாமிகள், 30-40 மலைக்கு போன குருசாமிகள்லாம் என்ன சொன்னாங்க, ஐயா இது என்ன பைத்தியமான வேலை சாமி, அப்படிலாம் தொடர்ந்து மலைக்கு போகக்கூடாது சாமி, போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் உயிரோட திரும்பி வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன எல்லோரும் சொன்னாங்க, மிரட்டினாங்கல்ல அவங்க அனுபவங்களை சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், என்னையும் வந்து ஐயப்பன் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு வந்து கன்னி சுவாமியாக என்னை கூப்பிட்டு போனார், ஏதோ நிகழ்வுகளை நடத்தினார், அது எல்லாத்துக்குமே மூல காரணம் அவர் தான், அதனால் என்ன அவர் கூப்பிட்டுருக்காருன்னா இப்போவும் திருப்பி அவர் தான் கூப்பிட்றான்னு நான் நம்புகிறேன், அதனால் அவர் மேலே பாரத்தை போட்டுறேன், அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு சாமி நான் போகிறேன் சாமி மலைக்கு அப்படின்னு ஒன்று எல்லா சாமிகளும் என்னை சட்டம் போட்டாங்க, ஏன்னா பைத்தியக்கார சாமியாக இருக்குது, போகாதீங்க சாமி, சொன்னதை கேளுங்க சாமி, தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்பாதீங்க சாமி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போது நாகப்பட்டினத்தில் ஒரு பாலகுரு சாமின்னு ஒரு சுவாமி இருந்தாங்க,
அந்த சாமி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அப்போவே மலைக்கு போயிட்டு வந்துருக்கு. அந்த சாமி அவருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு புஸ்தகமாலாம் அவர் போட்டிருந்திருக்காரு. அந்த புஸ்தகத்தில் அவர் ஒரு அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கூட எப்போவுமே ஒரு 30-40 சாமிகள் மலைக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த மலைக்கு போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுவாமிக்கு ஒரு மலைக்கு கிளம்புறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வயிற்று வலி வந்துடுது. ரொம்ப பயங்கரமான வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவுடனே டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைன்னு ஒரு அநேகமாக அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், வயிற்றில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்குது சாமி அப்படின்னு சொன்னோம்னா, இவருக்கு ரொம்ப அழுக வந்துடுது. ஐயோ ஐயப்பா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நிறைய ஐயப்பங்கள் வந்து நம்மளை நம்பி வரணும், 30 ஐயப்பங்கள் வந்து கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய இது என்னன்னு தெரியலையே, ஏன் இப்படி சோதிக்கிற ஐயப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு. மற்ற சாமியெல்லாம் சொல்கிறாங்க, சாமி குருசாமி எங்களுக்கு நீங்கள் குணமாய் வந்தாலே போதும், அதே எங்களுக்கு ஐயப்பனுடைய அனுகிரகம், எங்களை பற்றி கவலைப்படாதீங்க சாமி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி ராத்திரி பார்த்திங்கன்னா அவர் அழுதுகிட்டே இருக்கப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து அவர் கையை பிடிச்சி, என்னப்பா என்ன வயிற்று வலியா அப்படின்னு கேட்குது. ஆமாப்பா, வலி தாங்க முடியல, நாளான்னைக்கு வேறு மலைக்கு போகணும், என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படிங்கிறாரு. ஒன்று அந்த குழந்தை என்ன சொல்லுது, உங்கள் கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்ட சொல்லுது. இவர் வந்து உடனே கையை நீட்டி என்னவொடனே அது என்ன பண்ணுது, கையில் லேசாக தடவி விட்டு, இந்தாங்க இந்த கையை எப்படி நக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஒன்று இவரும் அதை வாயில் வச்சு நக்கி பார்க்குறாரு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, பஞ்சாமிரதம் மாதிரி இனிப்பாக இருக்கே, இன்னொன்று தெரியா அப்படின்னோடனே இன்னொரு தடவை கொடுக்குது. இன்னொன்று தெரியா அப்படின்னு கேட்டோம்னா இன்னொரு தடவை கொடுக்குது. இவருக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகமானோடனே இன்னொன்று தாயேன் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, எல்லாம் சரியாக போச்சு, ஆ எல்லாம் சரியாக போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடுது. அப்புறம் இவர் தூங்கிடுறார். காலையில் டாக்டர் செக்அப் வந்து பார்த்தவர், என்ன சார் இது இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, உங்களுக்கு வயிற்றில் கட்டியிருந்த ஒரு இதே தெரியல, ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் யூ ஆர் நார்மல், நான் உங்களை இன்றைக்கி ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வுகளை அவருடைய புஸ்தகத்திலே எழுதியிருக்காரு, பாலகுருசாமின்னு நாகப்பட்டினத்தில் உள்ள குருசாமி. அப்படி ஐயனுடைய திருவிளையாடல்கள் எல்லாருடைய வீட்லேயும் ஒவ்வொரு சுவாமிகளுடையும் நிறைய நடந்திருக்கு, உண்மையாக இருக்கக்கூடிய சுவாமிகள்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு குருசாமிகிட்ட நான் கேட்டேன், சாமி இந்த மாதிரி நான் ஒரு என்ன எல்லாரும் பேங்க் சாமின்னு தான் கூடுவாங்க அந்த ஊரில், சாமி நான் மாதிரி பேங்க்கில் வேலை பார்க்குறேன், முதல் வருஷம் கன்னியாக போயிட்டு இருந்தேன், ஐயப்பனுடைய அனுகிரகம் கிடச்சிது, சில நிகழ்வுகள் நடத்தி காட்டினார், இப்போ 2வது மலை தொடர்ந்து போக சொல்லி அவர் தான் உத்தரவு போட்டிருக்காரு, போகலாமா கூடாதா சாமி, போனால் எல்லோரும் நீ இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க சாமி, எனக்கு என்ன சாமி செய்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சாமி எனக்கு வந்து எதாக இருந்தாலும் ஐயப்பன் உத்தரவு வேணும், அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை சாமி. கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க சாமி, அப்படியே நீங்கள் மலைக்கு கிளம்புங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஒரு பூவும் கொடுத்தார். கொடுத்து விபூதி பூசி விட்டார். ஜாம் ஜாம்னு போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னார். அவர் உத்தரவு கிடைச்சவனா சரின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போ தொடர்ந்து 1987 2வது மலை அப்படி தொடர்ந்து அவங்க கூடிய மாலையை கழட்டாமல் கிளம்பியாச்சு. எல்லா சாமிகளுக்கும் பயம், இது வேறு வந்து நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. சரி இன்னும் இப்படி போயிட்டுருக்கப்போ எரிமேலி பாதையில் இறங்கினதுலேருந்து தொடர்ந்து சன்னிதானம் போக வரைக்கும் நம்ம வாயை திறந்து என்ன சொன்னாலும் அது அப்படியே பலிச்சுது. நம்மனா நம்ம கிடையாது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயப்பன். பல நிகழ்வுகள் நடந்தது. குறிப்பாக வந்து ஒரு சாமிக்கு வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே வந்தது மலைக்கு வரப்போ, சும்மா ஜாலியாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியில் வந்த உடனே நம்ம சாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அது மாதிரிலாம் மலைக்கு வர்றதா ஒழுங்காக வரணும், இங்கே வந்து இந்த விளையாட்டுகள்லாம் பண்ணக்கூடாது, இடம் தெரியாமல் விளையாடுற, கொஞ்சம் பத்திரமா இருப்பா அப்படின்னு எச்சரிச்சிருக்கு. இவர் சும்மாட சாமி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் போல போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு டிசன்ட்ரி மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படாப்பட்டார். பட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே அழுக, சாமி என்னால் நடக்க முடியல, வயிற்று வலி எப்படி இருக்குது, ஒரே டிசன்ட்ரி மாதிரி இருக்குது, ஒரு அடி கூட எடுத்துக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க சாமி, ஐயப்பா என்ன மன்னிச்சிரு ஐயப்பா என்ன மன்னிச்சிரு ஐயப்பா அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்கிறார். உடனே அவருக்கு
சாமி நம்ம தப்பாக உணர்ந்துட்டா ஐயப்பன் கண்டிப்பாக நம்மளை பண்ணிப்பார், ஆனால் திருப்பி நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விபூதி கொடுத்து பண்ண உடனே அவர் வயிற்று வயசு சரியாயிடுச்சு. அப்புறம் ஜாம் ஜாம்னு நடந்தார். இது ஒரு குட்டி நிகழ்வு, அந்த வருஷத்துலேயே நடந்தது. அதை விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, இப்படி இந்த பெருவழியில் போயிட்டுருக்கிறப்போ இந்த குருசாமிகிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சாமி நம்ம வந்து பூஜை பண்ணாமல் போயிட்டே இருக்கோம் சாமி, ஏதாவது ஒரு இடத்துல இறங்கி பூஜை பண்ணிடுவோமா அப்படின்னோடனே அந்த குருசாமி சொன்னார், உங்களோட பெரிய தொல்லையாக இருக்குங்க, நீங்கள் இப்படி தான் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இதுதான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாதுங்கிறது, நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை சாமி நான் சொல்கிறது சொல்லிட்டா அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு கொஞ்சம் கணியின் குரல் மாறினோன்னா அவருக்கு கொஞ்சம் லேசாக ஒரு நடுக்கம் வந்துச்சு. என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னா, சரி சரி இங்கே கட்டை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பம்பையில் கட்டை பெரியான வட்டத்தில் கட்டை இறக்குறாங்க ஒரு தாவளத்தில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் எந்த இடத்துல படுத்துப்போம்னு நினச்சா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க, இன்றைக்கி இவ்வளோ சொகுசாக போகிறீங்க, ஏசி காரு ஏசி கோச்சு வீடியோவோடலாம் பார்த்துட்டு ஹோட்டல்லலாம் தங்கிட்டு போகிறீங்களே, அப்போல்லாம் வந்து நாங்கள் எதில் படுத்துருப்போம்னா பம்பையில் பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டல் இருக்கும், தாவளத்தில் ஒரு ஹோட்டல் வச்சுருப்பாங்க, அதில் இலை போடுவாங்க, அந்த இலை போடக்கூடிய இடத்துல ஒரு பெட்ரோமாக்ஸ் லேம்ப் வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த மொட்டை பனியில் அந்த பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் அந்த படுத்துருப்போம், எங்கள் மேலே இலையெல்லாம் விழும், எச்சி இலையெல்லாம் விழும், அதெல்லாம் தெரியாது, போர்வையை போதிக்கு தூங்குவோம், ஏன்னா அந்த கதகதப்புக்கு அந்த குளிருக்கு இடமாக அந்த இடம் இருக்கும், இலை விழுதெல்லாம் தெரியாமல் தூங்கிட்டுப்போம். அப்படிலாம் வந்து ஐயப்பன் எங்களை கூப்பிட்டு போனார். இன்றைக்கி எப்படி கூப்பிட்டு போனால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெல்லியிலேருந்து ரொம்ப வசதியாகவும் கூப்பிட்டு போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பூஜை இறக்கி நாங்கள் கட்டை இறக்கியாச்சு. இறக்கணுன்னு சாமி அந்த பெரிய சாமி கூப்பிடுங்க அப்படின்னு இன்னொரு சாமி கூப்பிட்டு, சாமி போய் ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க சாமி, ஐயப்பனுக்கு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் குருசாமி. உடனே அந்த பெரிய சாமி வந்து, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் லட்சுமாங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கூரை போட்ட வீடு, கூரை வீடு அதில் தான் இருப்பார். அவருக்கு ஒரு வயசான பொண்ணுலாம் இருக்குது. அவர் எப்படி தெரியுமா அவங்க வீட்டில் அந்த பொண்ணுக்கு விளக்கான நேரத்தில் பண்ணுவார், நம்மளாம் என்னெல்லாம் பெருசாக என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கோமே, அவர் வீட்டில் வந்து ஒரு குடிசை ஒரு வெள்ளை வேஷ்டியை எடுத்து ஐயப்பனை மறைச்சிருவார், அந்த பொண்ணு பார்க்கக்கூடாது அப்படின்னு. அந்த நாட்டில் முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த படத்தை எடுத்துருவார். அப்போ வந்து ஏன்னா ஒரே இடம் இருக்கக்கூடிய இடம் அவருடைய இது, டெய்லி குளிச்சிருவார், ரெண்டு மணி நேரம் இது பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான விரதம் இருக்கக்கூடிய சாமி, அவர்கிட்ட போய் போய் பிஸ்கட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே இவர் ஊறாரு, போய் பிஸ்கட் வாங்க போகிறாரு. பம்பையில் போனவர் ரொம்ப நேரம் ஆளை காணும். உடனே குருசாமிக்கு பயம் வந்துருச்சு, என்னடா இது ஏற்கனவே இந்த பேங்க் சாமி வந்து இது மாதிரி சாமி வந்து என்னமோ சொல்லிட்டு நடக்குது, இவரை வேற ஆளை காணும், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னோடனே அந்த பெரிய சாமி ரொம்ப ஹைட்டாக இருப்பார் ஆள், வேகமாக ஓடி வர்றார், ஓடி வந்து சாமி 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 அப்படின்னு அழுதுகிட்டே வர்றார். அந்தோடனே குருசாமி, என்னாச்சு சாமி, என்ன சாமி, ஏன் ஏன் எழுதுறீங்க, என்னாச்சு சாமி, என்ன சாமின்னு அவரை ஆசுவாசப்படுத்தி உட்கார சொன்னால், இல்லை சாமி நான் பிஸ்கட் வாங்கணும் போய் கடையில் கேட்டேன், பிஸ்கட்லாம் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டான். யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க சாமி, இந்த தடவை இப்படி சொன்னோன்னே எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு, ஏற்கனவே பேங்க் சாமிக்கு வர சாமி வந்து உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு வருத்தத்தோடு திரும்பியிருந்தேன் சாமி. அப்போ பார்த்தீங்கன்னா என் கண்ணெல்லாம் மறைச்சிருச்சு, மறைச்சிட்டு ஒரு கருப்பான ஒரு உருவம் வந்து உயரமாக இருக்கு, ரொம்ப கருப்பு உயரமாக இருந்துட்டு, நீ என்னை தாண்டி போயிடுவியா, நீ போனால் உங்கள் ஆளில் ஒரு ஆளை நான் வந்து சரணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது சாமி. அங்கே பிடிச்ச ஓட்டம்தான், இங்கே வந்து விழுகிறேன் சாமி அப்படின்னு அழுதுட்டு அவர் கீழே விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். அப்போ அந்த அழுது 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 கீழே விழுந்துட்டார். உடனே அவரை எல்லாரும் ஆசுவாசப்படுத்தினாங்க. உடனே குருசாமிக்கு அப்போ தான் வந்து லேசாக உரைச்சது, ஆஹா இந்த சாமி ஏதோ சொன்னார், அதே மாதிரி இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை பண்ணி எல்லோரும் அங்கே இருந்தாங்க. அப்புறம் காலையில் கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ நாங்கள் எல்லாம் காலையில் அந்த இடத்துலேருந்து கிளம்புறப்போ சாமி வந்து எங்கள் குருசாமிகிட்ட கேட்குறாங்க, சாமி பார்த்தீங்களா நேற்று இந்த கணபதி கோயில்கிட்ட ஒரு ஒத்த கொம்பு யானை ஒன்று வந்துருச்சு, வந்து அது வந்து ஒரு சாமியை சரணம் பண்ணிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா சாமி அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பார்த்தீங்களா பிரத்யக்ஷமா ஐயப்போ முன்னாடியே வந்து எங்கள் குரூப்பில் வரக்கூடிய ஒரு சாமியை காப்பாற்றுறது, அவர் வந்து உத்தரவு கொடுத்து என்னோட மூலம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த உயிரை காப்பாற்றிருக்காரு.
என்னோட மூலம்னா ஐயப்பன் தான், நம்ம ஒன்றும் கிடையாது, நம்ம சாதாரண மனுஷன். ஸோ இப்படி வந்து அவரோட உயிரை காப்பாற்றினார் அந்த சாமிகள். இன்றைக்கும் வந்து சொல்லுவாங்க, சாமி உங்களால் தான் என் உயிரை காப்பாற்றப்பட்டது அப்படின்ட்டு. அந்த வயிற்றுவலி சாமியும் இன்றைக்கும் மலைக்கு போயிட்டுருக்காரு. இப்படி ஒரு சின்ன அனுபவங்கள், ரெண்டு அனுபவங்கள் நடந்தது அந்த வாழ்க்கையில், என்னுடைய ரெண்டாவது மலையில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இறந்து போயிடுவேன்னு சொன்னது போக ஐயப்பன் நம்ம கூடவே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி எனக்கும் அவருடைய அருள் கிடச்சிது அப்படின்னா, நான்லாம் ஒரு சாதாரண ஆள், அவ்வளோ தூரம் கோயிலுக்கெல்லாம் ரொம்ப ரெகுலராக போகக்கூடிய ஆள்கள், ரொம்ப நேரம் சாமி கும்பிட்ற ஆள் கிடையாது, என்னையே ஐயப்பன் வந்து இந்தளவு ஆசீர்வாதம் பண்ணி இவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாருன்னா, நீங்கள்லாம் ரொம்ப பக்திமான்கள், நிறைய பேர் நிறைய சாமி கும்பிடுவீங்க, நிறைய கோயிலுக்கு போவீங்க, நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களை ஐயப்பன் வந்து கைவிட மாட்டார், உங்களுக்கும் அவர் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார். இது வந்து நம்முடைய ரெண்டாவது ஒரு ரெண்டாவதுரியாக தொடர்ந்து மலைக்கு போயிட்டு வந்த உள்ள நிகழ்வில். அதனால் அப்படி போயிட்டு வர்றதில் எந்த ஆபத்தும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் ஐயப்பன் அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம வந்து மலைக்கு போக முடியும். ஏன்னா மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் நம்ம நினைக்கிற மாதிரி மாலை போட்டால் தான் போவோங்கிற உறுதியெலாம் கிடையாது. நீங்கள் மாலை போட்டு விரதம் இருந்தாலும் இருமுடி ஏன் தலையில் ஏறுனா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பயணப்படக்கூடிய ஒரு உறுதி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாம் மாலை போட்ட ஒவ்வொரு ஐயப்பங்களும் என்ன கேட்கணும், சுவாமியே சரணம் ஐயப்பா, மலையேறும் பாக்கியம் தரணும் ஐயப்பா அப்படின்னு தினசரி உங்கள் பிரார்த்தனையில் கேளுங்க. கன்னிச்சாமிகளை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, கன்னிச்சாமிகளுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் மலையேற முடியாது. அதனால் எல்லாரும் சுவாமிமார்கள் அனைவரும் கன்னிச்சாமிக்கு உரிய மரியாதையை கொடுங்க. ஐயப்பன் எந்த ரூபத்தில் வருவார்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன், உங்களுக்குள்ளே கூட உங்களாகவே ஐயப்பன் வருவார். அப்படிப்பட்ட ஐயப்பனுடைய லீலைகளை இந்த ரெண்டாவது தொகுப்பில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க பெருமை கொள்கிறேன். ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில், என்னுடைய மகன் வீட்டில், ஏன் மேலே அவர் வந்து இறங்கி பல நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காரு. உயிர் குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு, உயிர் பலி போகக்கூடிய சூழ்நிலைகளை அதை காப்பாற்றிருக்கிறாரு, நிறைய நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறாரு. அந்த அளவுக்குலாம் நான் தகுதி உள்ளவங்க இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஐயப்பனுடைய அனுகிரகத்துக்கு ஆளானோம் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய பெருமையை எனக்கு கொடுத்தாங்க. இதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு மூல காரணம் வந்து என்னுடைய மாளிகைபுரமும் என்னுடைய குடும்பத்தாரும் தான். ரொம்ப குறிப்பாக சொன்னால் மாளிகைபுரம், ஏன்னா நம்ம அம்மா வந்து 5 மணிக்கு சாமி கும்பிடணும்னா அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தமாக்கி பண்ணுவாங்க. அதனால் அந்தந்த வீட்டில் உள்ள அந்த மாளிகைபுரங்களும் கண்டிப்பாக மலையேறக்கூடிய ஏப்பங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். நீங்களும் கூட சேர்ந்துருங்க. உங்களுக்கு பிரார்த்தனைகள் எது இருந்தது, உங்கள் கூட சில ஐயப்பங்கள் வர முடியாத ஐயப்பங்களுக்கு ஒரு பிரார்த்தனைகள்லாம் இருக்குது, எங்களால் மலைக்கு போகல அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டு அவங்க நெய்த்தேங்காய் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் சன்னிதானத்தில் சேருங்க. கண்டிப்பாக அந்த கேட்டவங்களோட பிரார்த்தனை பலிக்கும். கேட்பவருக்கு கேட்டவருக்கு பெறக்கூடிய சுவாமி ஐயப்பன். ஆனால் அந்த நெய்த்தேங்காய் கொடுக்குறவங்க கண்டிப்பாக இவங்க மலையேறி திரும்புகிற வரைக்கும் விரதம் இருக்கணும். ஏன்னா நிறைய நடைமுறைகள்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு. கன்னிச்சாமிகளுக்கு வந்து சரங்குத்தி எங்கே இருக்குன்னு தெரியாத சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் மாறிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சபரிபீடத்தில் ஏகப்பட்ட சரங்குத்திருப்பாங்க. ஏன்னா அந்த வர்ச்சுவல் கியூ வந்தது, அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகணுங்கிற ஒரு எண்ணங்கள், டைம் கான்செப்ட் எல்லாத்தையும் பார்க்குறப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சரங்குத்தி பாதையை அவாய்ட் பண்ணிவிட்டு சபரிபீடம் வழியாக போயிடுவாங்க. அதனால் சரங்குத்தினா என்ன அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் கூட மறந்து போச்சு. இப்படி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிகழ்வுகள்லாம் குறையிறது. ஐயப்பனை பற்றி முழுமையாக தெரியுன்னா கண்டிப்பாக பெரிய பாதையில் போங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, சபரிமலைக்கு போகிறவங்கன்னா சபரிமலைக்கு போனால் ஒரு மலைன்னு எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா, 48 நாள் விரதம் இருக்கணும், 60 நாள் இருக்கணும்பாங்க, ஆனால் குறைஞ்சது 48 நாள் விரதம் இருக்கணும், பெருவழி பாதையில் போகணும், எரிமேலியில் பேட்டை துள்ளணும், 18 படியேறி ஜோதி பார்க்கணும், இது பார்த்தா தான் ஒரு மலையாக கணக்கெடுத்துப்பாங்க. அவ்வளோ கடுமையான விரதங்கள் உள்ள அந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பமும்
உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஐயப்பனோட அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். மலை ஏறக்கூடிய ஐயப்பங்கள் அனைவருக்கும் ஐயப்பனுடைய அனுகிரகத்தால் நல்லபடியாக மலை ஏறி நல்ல தரிசனம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். தயவுசெய்து ஒரே ஒரு உங்கள்கிட்ட விண்ணப்பம், நம் என்னுடைய பாலகீதம் தமிழ் சார்பாகவும் பாலகிருஷ்ணன் நமக்கு என்னுடைய சார்பாகவும் கேட்குறது என்னென்னா, ஐயப்பமார்கள் மலைக்கு போகணுங்கிறதுக்கு விரதம் இருக்க முடிஞ்சால் மாலை போடுங்க, இல்லைன்னா மாலை போடாதீங்க. அதே மாதிரி மாலை போட்டுட்டிங்கன்னா மலை ஏறி இறங்குற வரைக்கும், வீட்டில் போய் நீங்கள் இறங்குற வரைக்கும் தயவுசெய்து நீங்கள் ஐயப்பன்தான், அதை மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் கூட ஐயப்பன் இருக்கிறார், அதனால் வேறு எந்த மாற்று வழியிலையும் போகிறதோ கெட்ட பழக்கங்கள் பண்ணுறதோ பண்ணாதீங்க. அது உங்களை மட்டும் இல்லை உங்கள் சந்ததியுமே அழிச்சிடும். இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்கோங்க. தயவுசெய்து ஐயப்பன் கூட விளையாட வேண்டாம். அவன் வந்து குழந்தை தெய்வம் தான், அவன் தான் அவங்க கூட விளையாடுவான்னு, நீங்கள் அவங்க கூட விளையாடாதீங்க. இது பற்றி இப்படி இந்த நிகழ்வுகள் ரெண்டாவது வருஷத்தில் ரெண்டாவது தொகுப்பில் என்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த நிகழ்வில் ஒரு அதிசயம், மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய அதிசயமான ஒரு நிகழ்வை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஐயப்பன் என்னை பிச்சைக்காரனாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சார். அது ஏன் என்ன இன்னும் சாமி இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களையும் பிச்சைக்காரனாக்கி அனுப்பிவிட்டாரா, என்னது எதுக்காக அப்படி பண்ணார், ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை வந்து அடுத்த நிகழ்வில் நம்ம ஐயப்பனுடைய அனுகிரகத்தோடு அதை நம்ம பார்ப்போம். அதனால் தயவுசெய்து இந்த தொகுப்பினை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் ஐயப்பன்மார்கள் சாமிமார்கள் அனுப்புங்க. நான் உங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஐயப்ப பூஜையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறீங்க, ஆடம்பரமாக பண்ணுறீங்க, ஏகப்பட்ட செலவுலாம் பண்ணுறீங்க, கன்னிச்சாமிகளுக்கு ரொம்ப செலவு வைக்காதீங்க குருசாமிமார்கள். அப்படி நீங்கள் செலவு பண்ணி தான் வைக்கணும்னா நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் அன்னதானத்தில் ஒரு பகுதியை குறைச்சிட்டு அந்த சாமிகளுக்கு மலையேறக்கூடிய ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். யாராவது ஒரு கஷ்டப்படுற சாமி மலைக்கு கொண்டு போகிற ஒரு பாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஐயப்ப பூஜையில் கண்டிப்பாக ஒவ்வொரு குருசாமிமாரும் இல்லை கன்னிசாமிமாரும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை, உண்மையான அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த பயணத்தை இனிமையாக்கும், பயணத்தை நல்ல முறையில் போய் ஐயப்ப தரிசனம் கிடைக்க உதவும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த நீண்ட ஒரு வீடியோ பற்றி இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப 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 சாதாரண மனுஷன். சாமி கும்பிட்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 30% கூட நான் வந்து கும்பிட மாட்டேன். கோயிலுக்கு போகிறது ஒரு 20-30% தான் போவேன். ஆனால் ஐயப்பன் வந்து என்னை ஆட்கொண்டு எந்த வினாடியும் எங்கே இருந்தாலும் அவர் என் உடம்புல ஏறி ஆலிங்கனம் பண்ணி என்னை ஒரு மாதிரி ஆக்கிடுவார். இதையெல்லாம் அவர் போட்ட பிச்சை, எங்கள் தாய் தந்தையர் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று ஐயப்பன் அனுகிரகத்தால் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களும் பழித்து எல்லா விதமான நலங்களுடன் வாழ ஐயப்பனை பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த மூன்றாவது புதிய தொகுப்பில் புதிய நிகழ்வுடன், ஆச்சரியப்படத்தக்க புதிய நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருஷ்ணன் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் உடம்புக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி வந்து, என்னுடைய பாலகிருஷ்ணன் தமிழ் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் 30 ஐயப்பன் பாடல்கள் இருக்குது. எல்லாமே நான் எழுதி நான் பாடின பாடல்கள், 30 ஐயப்பன் பாடல்கள் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் பாலகிருஷ்ணன் தமிழில் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய முக்கியமான குறிக்கோள் வந்து ஐயப்பனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், ஐயப்பன் வாழ்க்கையில் மற்றக்கூடிய அதிசயங்களை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு முக்கியமான தாளம் தான். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி ஐயப்பனோட ஆசீர்வாதத்தில் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, அரிகர் சனானம் சித்தனையனையப்பா, சுவாமியே சரணமைப்பா, ஓம் அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமல் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்யமாய கொண்ட 18 மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் வணிந்தடைக்கி ஆளுகின்ற ஓம் ஸ்ரீ ஹரிகர சுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா.